ஹாய், இன்றைக்கி நம்ம நித்திலாஸ் கிச்சனில் எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எள்ளு பொடி பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி எள்ளு பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க, அதில் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதே சமயம் எள்ளு வந்து தீஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி எள்ளு வெடிகிற சத்தம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்தாச்சு, இதை வந்து வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. இதை நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைச்சோன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும். வறுத்தாச்சு, இதை வந்து வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு அரை அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு சேர்த்துருங்க. எள்ளு சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சிருங்க. பார்த்திங்கன்னா எள்ளு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிருக்கோம். ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உரலில் இடிப்பாங்க, அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி டிஷ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.